கேரள மாநிலத்தில் வெடிமருந்து கலந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்ட யானை செத்து போன விஷயம் இன்னும் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்கத்திலிருந்து மீளாத மக்களுக்கு மேலும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ஏற்கனவே இன்னொரு யானையும் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரளாவில் கர்ப்பிணியான ஒன்று பசியோட வந்திருக்கு. அதுக்கு அன்னாசி பழத்துல வெடிமருந்து வச்சு சில மர்மணவர்கள் கொடுத்திருக்காங்க. வெடிமருந்து வைக்கப்பட்ட அந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டு யானையோட வாய் சிதறி இருக்கு. இதனால வழி தாங்க முடியாம பக்கத்துல இருந்த வெள்ளியாறுல போய் இறங்கி நின்னு அந்த தண்ணிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்திருக்கு. வழி தாங்க முடியாத அந்த யானை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி ரொம்பவே அதிகமா குடிச்சதுனால நுரையீரல்ல தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த யானை பரிதாபமா உயிரிழந்திருக்கு. இதையடுத்து அந்த யானையை மீட்டு லாரியில ஏத்தி காட்டுப்பகுதியில போய் தகனம் செஞ்சாங்க. அப்போ அந்த யானையை சோதிக்கும் போதுதான் அந்த யானை கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த சம்பவம் கேரளா மட்டுமல்லாம இந்தியா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அது மட்டுமல்லாம அப்பாவியான ஜீவன்களை வதைக்க கூடாது, இந்த மாதிரி செயலை செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில வனத்துறையினர் மேலும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, கேரளாவில இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காம். அதுவும் கடந்த ஏப்ரல் மாதம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொல்லம் மாவட்டம் புனலூர் பிரிவில் பத்தினாபுரம் வனச்சரகத்துல ஏப்ரல் மாதத்துல ஒரு பெண் யானை கூட்டத்தில இருந்து தனித்து விடப்பட்டிருக்கு. கூட்டமா இருக்கக்கூடிய யானைகள் அந்த பெண் யானையை மட்டும் தன்னோட கூட்டத்துல சேர்த்துக்க மறுத்துச்சு. அந்த யானை தனியா இருக்கத பார்த்து வனத்துறையினர் அந்த யானையை போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த யானையோட வாய் கிழிஞ்சு தாடைகள் தொங்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அடுத்தபடியா அந்த யானைய என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட்டத்திலோட சேர்க்கணும்னு சொல்லி அந்த யானையை கூட்டிட்டு கூட்டத்துல போய் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா மற்ற யானைகள் கூட்டத்துல அந்த யானையை சேர்க்கல. அந்த பெண் யானைய கூட்டத்தில இருந்து விலக்கி விட்டுருக்கு. அதுக்கப்புறமா அந்த பெண் யானைய வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிகிச்சை கொடுத்தும் அந்த பெண் யானைக்கு குணமடையல. அதனால கொஞ்ச நாள்லயே அந்த யானையும் இறந்து போயிடுச்சு. அந்த காயங்கள் எப்படி வந்ததுன்னு வனத்துறையினருக்கு தெரியல. ஒருவேளை வேறு ஒரு யானை கூட சண்டை போட்டு இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கேரளாவில இப்ப யானைக்கு அன்னாசி பழத்துல வெடி வெடிச்சு கொடுத்த இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த யானைக்கும் அதே மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. இந்த நிலையில இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த யானைக்கு யாரு வெடி வந்து வச்சிருப்பா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வனத்துறையினர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. கேரள வனப்பகுதிக்குள்ள மிருகங்களை வேட்டையாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. காட்டு வன்றிகளையும் காட்டு மாடுகளையும் வேட்டையாட நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவுல வெடி மருந்துகளை கலந்து போற வழியில போட்டுட்டு போயிடுவாங்க. மிருகங்கள் அதை சாப்பிடும் போது தலை சிதறி இறந்து போயிடும். உடனே அதை இறைச்சிக்காக அவங்க எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி இறைச்சிக்காக மிருகங்களை வேட்டையாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி வெடி மருந்துகளை கலந்து வைப்பாங்க. அதுல சில அப்பாவியான யானைகள் இந்த மாதிரி தான் மாட்டிக்கிறது. அதனாலதான் முதல்ல இறந்த யானையும் வெடிமருந்து வைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுருக்கணும், அதே மாதிரி வாய் வெடிச்சு இறந்து போயிருக்கணும் அப்படின்னு அவங்க இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ கேரள மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.